இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, அன்பின் மகிழ்வு குடும்பம் என்ற சிந்தனையிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மரியன்னைக்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது மரியன்னையினுடைய இந்த மாதமாக விளங்குகின்ற மே மாதத்திலே அன்னையினுடைய வழிநின்று அவளுடைய பரிந்துரைகளுக்காக மன்றாடி நாங்கள் அவளுடைய புகழை பாடுகின்ற இந்த காலத்திலே இந்த மரியன்னை பல நாடுகளிலே பல்வேறு கால சூழலிலே காட்சி கொடுத்திருக்கின்றாள். வேளாங்கண்ணி திருத்தலத்திலே காட்சி கொடுத்திருக்கின்றாள் இந்தியாவில், அல்லது பிரான்ஸ் நாட்டில் லூர்து அன்னையாக காட்சி கொடுத்திருக்கின்றாள், போர்த்துக்கலிலே ஃபட்டிமா அன்னையாக காட்சி கொடுத்திருக்கின்றாள், மெக்சிகோவிலே குவாதலூப்பே என்று காட்சி கொடுத்திருக்கின்றாள். இன்னும் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு இடத்திலே அவள் சந்தித்திருக்கின்றாள் மனிதர்களை. இந்த யாரை சந்தித்திருக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது, குறிப்பாக சிறுவர் சிறுமியர்களை அல்லது ஏழையர்களை அல்லது சமூகத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களை, உரிமைகளை இழந்தவர்களை, இப்படியாக அவள் யாரை சந்திக்கின்றார் என்று சொன்னால், யார் தன்னுடைய செய்திக்கு செவிமடுக்கக்கூடிய திறந்த உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு பேசி அவர்களுக்கு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் தன்னுடைய பராமரிப்பையும் தன்னுடைய கரிசனையையும் தெரிவிக்கின்றாள். அது மட்டுமல்ல, எங்கெங்கு அவள் காட்சி கொடுக்கின்றார் என்றால், எந்த சூழலிலே போரும் யுத்தமும் கலகமும் பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகள் இவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அந்த தேவைகள் மத்தியிலே மனமாற்றத்தை கோரி அல்லது இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுங்கள் என்று சொல்லித்தான் அவள் காட்சி கொடுக்கின்றாள். இந்த மரியன்னை ஏன் காட்சி கொடுக்கின்றார் என்று சொன்னால், அவளுடைய தாய்மை வெறுமனே கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அது பரந்து விரிந்து எல்லா மனுக்குலத்திற்கும் அவள் தாயாக இருக்கின்றாள். சிலுவை அடியிலே இயேசு மிகவும் அழகாக, மிகவும் கவனமாக, மிகவுமே அவர் செய்ய வேண்டியதை நினைத்து இந்த தாய் மரியாளுக்கு தன்னுடைய அன்பு சீடரை கொடுக்கின்றார். இதோ உன் தாய் என்று அவர் கூறுவது, அந்த தாய் தனக்கு எப்படி ஒரு தாயாக இருந்தாளோ அவள் இந்த முழு உலகத்திற்கும் தாயாக இருக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த மரியன்னை அருளால் நிரப்பப்பட்டவள். இந்த மரியன்னையினுடைய தாய்மை உலகம் பூராக விரிந்து அது பரந்து நிழல் கொடுக்கின்ற ஒரு மரமாக அது இருக்கின்றார். அவளுடைய அந்த கரிசனையும் பாதுகாப்பும் எவ்வாறு ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை இறக்கைகளுக்குள் அணைத்து காக்கின்றதோ, அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஒவ்வொரு சீடரையும் அணைத்து காக்கின்றவள் தான் இந்த தாய் மரியாள். இந்த நாட்களிலே நாங்கள் குறிப்பாக அன்னையினுடைய அவளுடைய சக்திமிக்க பரிந்துரைகள், அவளுடைய வல்லமை பொருந்திய பரிந்துரைகள், மரியன்னை தன்னுடைய திருமகனிடம் கேட்பதையெல்லாம் தவறாமல் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு மரியன்னையை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அவள் மீது எங்களுடைய பக்தியை நாங்கள் ஊன்றி வைப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த மரியன்னையை நாங்கள் நம்புகின்ற பொழுது, அவளுடைய தயவை நாங்கள் கேட்கின்ற பொழுது, நிச்சயமாக அவள் எங்களுக்காக பரிந்துரைப்பாள். அவள் ஒரு சக்தி, அவள் ஒரு வல்லமை, இறை வல்லமை அவளோடு தங்கி இருக்கின்றது. ஆண்டவனாலே நிறைவாக அருளால் நிரப்பப்பட்டவர். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் எல்லா மனிதர்களுக்காகவும் உருகி கொண்டிருக்கின்ற ஒரு இரக்கமும் அன்பும் பாசமும் பொருந்திய ஒரு தாய். இந்த தாயை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடையாக தந்திருக்கின்றார். இந்த தாயினுடைய தாய்மை அரவணைப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை
முன்னேற்றத்தின் பாதையிலே பாதுகாப்பாக கொண்டு செல்லலாம் என்ற அந்த நம்பிக்கையை தந்திருக்கின்றார். எனவே அன்னை மரியாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்ற பக்தியை இந்த நாட்களிலே மேலும் உறுதிப்படுத்துவோம், இன்னும் ஆழப்படுத்துவோம். உண்மையிலேயே நாங்கள் அவளை நம்புவோம். அவளுடைய பரிந்துரைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவள் மீது எங்களுக்கு ஒரு பக்தி, அன்பு, பாசம் வளர வேண்டும்.